கண்டனும் கிடையாது கிண்டனும் கிடையாது எனக்கு. சோ ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் சேஃபா இருக்கீங்க நினைக்கிறேன். நானும் வீட்டில் சேஃபா இருக்கேன். சோ இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம வந்து நிறைய படம் பார்த்திருப்போம். சதுரங்க வேட்டை அங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வரையும் நிறைய படம் பார்த்திருப்போம். ஸோ இந்த படம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்கேம், ஏமாத்து வேலை இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் இந்தியாவில் வந்து நடந்திருக்குது. அது என்ன, அந்த கேஸ் டீட்டெயில் என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் வந்து சீக்கிரம் 1K அடிக்க போகுது. இன்னும் ஒரு 10-20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம 1K அடிக்க போகிறோம். அண்ட் அந்த 1K லக்கியஸ்ட் வின்னருக்கு வந்துட்டு ஒரு போட்லேருந்து ஒரு இயர்ஃபோன் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி அவங்க வீட்டுக்கே டேரெக்டாக சென்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். யார் அந்த 1K சப்ஸ்கிரைபர், நீங்களாக கூட இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளவு நாளாக எங்கடா இருந்தீங்க? உங்களால் எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருச்சா? இந்த ஃப்ராட் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பவர் பேங்க் அப்படின்ற ஒரு ஆப்பு. அந்த ஆப்போட சர்வர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனா சர்வர்லேருந்து அந்த ஆப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப் வந்துட்டு கேமரா ஆக்சஸ் கண்ட்ரோலு கான்டாக்ட் ஆக்சஸ்ஸு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எல்லா ஆக்சஸும் வந்துட்டு இந்த ஆப் அலோவ் கேட்கும். அந்த மாதிரி எல்லாருமே அந்த யூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அலோவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோரில் நம்பர் 4 ட்ரெண்டிங் மாதிரி வந்துச்சு. அவ்வளோ பாப்புலரான ஆப். ஸோ அவ்வளோ பாப்புலரான ஆப் வந்து ஏமாத்தாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக இந்தியன்ஸ் வந்து காசு அப்படின்னு ஆன்னு எல்லோரும் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா 25-35 டேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், 2 times வரும், 3 times வரும் அப்படின்னு ஆசை காட்டி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 300 rupees பல லட்சம் அப்படின்னு வரை இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணி இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் இது மற்ற ஊர்லலாம் எவ்வளோ ஃப்ராட் நடந்திருக்குன்றதை வந்து கண்டுபிடிக்கல. தமிழ்நாடில் மட்டும் 150 crores வரையும் இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அந்த கும்பலில் வந்துட்டு ஒரு 10 பேரை வந்து டெல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த 10 பேரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து டெல்லி, இன்னொருத்தவங்க வந்துட்டு குருகிராம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க. அண்ட் இன்னொருத்தர் வந்து ஒரு டிபெட்டன் விமன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அது அந்த ஊரை டிபெட் நாட்டை சேர்ந்த ஒரு விமன் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்டு இந்த ஆப் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு MLM ஆப், அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணி விட்டால் அதுக்கும் உங்களுக்கு தனி இன்கம் மாதிரி, ஒரு கமிஷன் மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் MLM அப்படின்றது. ஸோ இந்த பவர் பேங்க்ன்ற ஆப் வந்து நம்மளுக்கு பிளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். இன்னொரு வந்துட்டு இசட் பிளான் அப்படின்னு இன்னொரு ஆப் இருக்குது. இது வந்துட்டு ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம இந்த சேம் ப்ராசஸை பண்ணலாம். அண்டு இந்த 11 பேரும் வந்துட்டு மைக்ரேட் ஆகிட்டே இருந்திருக்காங்க. எங்கெல்லாம் மைக்ரேட் ஆகிட்டே இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், டெல்லி, பெங்களூர், ஒடிசா, அசாம் அண்ட் சூரத், இந்த இடத்துக்கு வந்துட்டு மாறிட்டே இருந்துட்டு இன்றைக்கி வந்து டெல்லியில் அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இவங்கள எவ்வளோ அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி, எவ்வளோ அமௌண்ட் வந்து இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் வந்துட்டு 150 crores வந்து இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அந்த 150 crore வந்துட்டு பல ஷெல் அக்கௌண்ட்ஸ், அதாவது பினாமி அக்கௌண்ட்டில் வந்துட்டு பல நாட்டில் வந்து இவங்க பதுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. நம்ம வந்துட்டு நோட்டா படத்தில் பார்த்துருப்போம் அந்த ஷெல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பினாமி அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு இவங்களோட பணத்தை பதுக்கிடுறாங்க. அண்ட் அந்த பதுக்கிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு அந்த 2 சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட் வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட கையில் இருந்த 94 lakhs அமௌண்ட்டை வந்து 97 lakhs அமௌண்ட்டை வந்துட்டு இவங்க ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இவங்க போலீஸால் போலீஸ் வந்து ட்ராக் பண்ணி 11 crores ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ரைம் வந்து யார் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கிற DCP ராய் அப்படின்றவர் தான் இந்த க்ரைம் வந்து கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்துருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.